ஒரு சின்ன தகவல் சொல்கிறது, அதான் நான் இந்த தகவலை பற்றி சொல்கிறேன். இப்போ இந்த பிஎஸ்பிபி பள்ளி விவகாரத்தில் ராஜகோபாலோட இந்த நடவடிக்கைக்கு யார் காரணம் அப்படின்னு ஒரு யோசனை எனக்கு இருந்துச்சு. அதை நான் தேடி ரொம்ப பின்னோக்கி யோசிச்சுட்டு வந்தப்போ இதுக்கான முழு காரணமும் யாருடானா எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் மற்றும் அவர்களோட அதிமுக அரசு தான். இது என்னடா முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கு முடிச்சு போடுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, சிறை காக்கும் காப்பெல்லாம் காப்பெல்லாம் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அப்படின்னு சொல்கிறார். அது என்னென்னா, ஒரு மன்னவனோட கடமையில் முக்கியமானது சிறையில் இருக்க கைதி தப்பிச்சு போகாமல் இருக்கிறதில்ல, அந்த நாட்டில் இருக்க பெண்களோட கற்பு நிறைய காக்கிறது தான் அந்த மன்னனோட முக்கியமான கடமைன்னு சொல்கிறாரு. அதை எடப்பாடி அரசோட அதிமுக அரசோட ஒப்பிட்டிங்கன்னாக்கா, அவங்க 30 வருஷமாக நளினி முருகன் இவங்களெல்லாம் சிறையில் வச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக காப்பாற்றுற சிறையில் வச்சு அவங்கள தப்ப முடியாமல் பார்க்குறாங்க. அதே சமயத்தில் 3 பொண்ணுங்களை எரித்த அவங்களோட அதிமுக உறுப்பினர்களை வந்து சந்தடியே இல்லாமல், இதே கவர்னர் தானே நான் உங்களுக்கும் கையில் தாங்கியிருப்பாங்க, இப்போ இந்த கவர்னர்கிட்ட கையில் தாங்க முடியாமல் தானே அந்த 7 பேரை விடுதலை பண்ண முடியாமல் இருக்காங்க. ஆனால் அந்த 3 பேருக்கு மட்டும் எப்படி லாபி பண்ணணும்னு தெரிஞ்சு அந்த 3 பேரை எப்படியோ அருமையாக தூக்கிலேருந்து காப்பாற்றி ஆயுள் தண்டனையாக்கி ஆயுள் தண்டனையை விரைவாக முடித்து அவங்களுக்கு கையெழுத்து வாங்கி அவங்கள வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த 7 பேரை மட்டும் அவங்களால காப்பாற்ற முடியல, இன்ன வரைக்கும் வெளியில் விட முடியல. அந்த சிறை காக்கும் காப்பில் தான் அவங்க குறியாக இருக்காங்க. இந்த ஏன் அதிமுக தான் இந்த ராஜகோபாலனோட நடவடிக்கைக்கு எடப்பாடி தான் காரணம் அப்படின்னா, கடந்த 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி செய்து அதில் வந்து பிராமணர்கள் அவங்க வந்து பிராமணர்கள்ன்ற சொல்கிறதே தப்புன்னு சுப்பவீரப்பண்ணன் சொல்கிறாரு. பிராமணர்கள்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம அப்புறம் சூத்திரர்கள் ஏற்றுக்கிட்டு தான் அர்த்தமாகும், பார்ப்பனர்கள் தான் சரியான வார்த்தை. அந்த பார்ப்பனர்கள் வந்து முதல்ல யாரெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். காயத்தலைவரம் வந்து 1,000,000 பேராக பார்க்குற டிவியில் வந்து சேரி பிஹேவியர்னு சொன்னார். சேரிகளை ஒழித்து குடிசை மாற்று வாரியம் அமைச்சு அவங்களோட வாழ்வுக்காக உயர்ந்து பாடுபட்ட திரு கலைஞர் அவர்கள் வாழ்ந்த இந்த பூமியில் இருக்கிறோம், அவங்க வந்து இந்த மாநிலத்தில் இருந்துக்கிட்டு அந்த மக்களுக்காக எவ்வளோ பாடுபட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கும் போது சேரி பிஹேவியருங்கிற வார்த்தையை அந்த பொண்ணு பயன்படுத்தின, அந்த பொம்பளை பயன்படுத்தினதை யாருமே அரசாங்க சார்பாக ஒரு வார்த்தை கூட கண்டிக்கவோ கேட்கவோ அது மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணவோ எந்த நடவடிக்கையுமே அரசாங்கம் எடுக்கலை. காரணம் நூல் தான். அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் தமிழ் உலகத்தோட மிகப்பெரிய அடையாளமாக இன்றைக்கி இருக்குது. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவங்க தமிழ் பொறுக்கீஸ்னு சொன்ன சுப்பிரமணிய சாமியை, பெண்களை சைட்டடிக்க போகிறாங்கன்னு சொன்ன வைஜி மகேந்திரன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கு காரணமும் நூலோட வேலை தான். ஒரு பெண் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டி கொல்லப்பட்டவொன்னா முதல் எடுத்த உடனே அது வந்து பிலால் மாலிக்னு ஒரு முஸ்லீம் தான்னு சொல்லிட்டு மதக்கலவரை தூண்டு பண்ணது சட்டப்படி தப்பு. அந்த சட்டப்படியான நடவடிக்கையை எடுக்கவே இல்லை வைஜி மகேந்திரன் மேலே. அதுக்கு காரணமும் நூல் தான். அதுக்கப்புறம் பெண்களை வந்து எவ்வளோ உயர்வாக மதிக்குது தமிழ் சமூகம், உலகங்களும் இருக்கிற பெண்களோட தமிழ் சமூகத்து பெண்களுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையும் கூட. பெரியார் வாழ்ந்த மண்ணில் பெண் சமமாக மதிக்கப்படல. பெண் ஆண்கூறிய அத்தனை உரிமைகளையும் பெறணும்னு சொன்னப்பட்ட பெரியார் தந்தை பெரியாரோட மண்ணில் வாழ்கிறோம் நம்ம. அப்படிப்பட்ட பெண்கள் வந்து படுக்கையை பகிர்ந்துக்கிட்டு தான் முன்னேறுறாங்கன்னு சொன்ன எஸ் வி சேகர் மேலே எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலை. அதுக்கு வேலை அதுக்கு பேரும் நூல் தான். இந்த மாதிரி நூலோர்கள் செஞ்ச எல்லா வேலையையும் யாரும் அதிமுக அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்த ராஜகோபால் ஒரு நாள் ராத்திரியில் முடிவு பண்ணி அடுத்த நாள் காலையில் துண்டோட வந்துருக்க மாட்டார். அவர் 100 தான் அது செஞ்சுருப்பார். ஆனாலும் ஒவ்வொரு தவறு செய்கிற மனுஷனுக்கும் உள்ளுக்குள்ளார நம்ம மாட்டிக்குவோமோ மாட்டிக்குவோமோங்கிற பயம் இருக்கும். ஆனால் ராஜகோபால் ஏன் அந்த பயம் இல்லாமல் செஞ்சுருக்காருன்னா, நாம் நூல் போட்டிருக்கோம், நூலர்களுக்கு அதிமுக அரசில் எந்த தண்டனையும் கிடையாது, அதனால் நாமளும் தப்பிச்சிருவோன்னு அவருக்கு நல்ல ஒரு தெம்பும் இதுவும் கிடச்சிருச்சு. இந்த தவறுகளையெல்லாம் தண்டி கேட்குற போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் இன்ன வரைக்கும் ஹைகோர்ட் ஆகுதுன்னு கேட்ட எச்ராஜா மேலே எஃப்ஐஆரே போடலை. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் தேடிட்டு இருக்கும்போதே எச்ராஜா மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாரு. போலீஸ் தேடிட்டு இருக்கும்போதே எஸ் வி சேகர் வந்து கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாரு. இந்த மாதிரியான எந்த விதமான நடவடிக்கையும் பார்ப்பனர்கள் மேலே அதிமுக அரசு எடுக்கலை. இந்த இந்த தண்டனையை இந்த சட்டத்தெல்லாம் அமல்படுத்த வேண்டிய ஹைகோர்ட்டையே ஹைகோர்ட் ஆகுது மதுராவதுன்னு கேட்டேன் எச்ராஜா மேலேயும் எந்த நடவடிக்கையும் கோர்ட்டோ போலீஸோ சட்டமோ அரசோ எதுவுமே எடுக்கலை.
அப்படி இருக்கும்போது அதிமுக கடந்த பத்தாண்டு அதிமுக கால அரசில் மேலும் இந்த வாரிய எல்லாருக்கும் அறியப்பட்ட விஷயம் என்னென்னா, அதிமுக அரசோ தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸோ பார்ப்பனர்கள் மீதோ நூல் போட்டவங்க மேலேயோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு ஒரு திமிரு, அந்த உச்சபட்ச திமிரு தான் வந்து அவருக்கு வந்து ராஜபாலுக்கு ஏறிடுச்சு. நாமளில் எந்த தப்பு பண்ணாலும் நாம் பணிபுரிய நாமளும் நூல் போட்டிருக்கோம், நம்ம பணிக்கு இருக்கிற பள்ளிக்கூடமும் நூல் போட்டிருக்கு, அதனால் நம்ம மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்கங்கிற திமிரு தான் ஒரு மகள் வயசு பொண்ணோட தன்னோட இதை தீர்த்துக்கிறதுக்கான முயற்சி ஈடுபடுறதுக்கான வழியை தேடிப்பார். இந்த சட்டம் கடுமையாக இருக்கணுங்கிறத தான் இந்த இடத்துல எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பல நக்கீரன் கோபால் போன்ற பல பெரியவர்கள்லாம் வந்து அவங்கள வெட்டணும், அடிக்கணும், கொல்லணும்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் இந்த இடத்துல தமிழக முதல்வரோட இடத்துல அவர்கள்கிட்ட ஒரு பணிவான ஒரு கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறேன். திரு கலைஞர் அவர்கள் வந்து மிகுந்த பேரன்பு கொண்டவர்கள், யார் மீதும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் யார் மீதும் இது பண்ணுறதுக்கும் கொஞ்சம் தயவு ஜாஸ்தினை பார்க்குறவர். அதனால் அவருக்கு அவர்கிட்டேருந்து நிறைய பேர் தப்பிச்சிட்டாங்க. ஒரு அரசை வந்து தமிழக மக்கள் வந்து ஓட்டு போடுறது வந்து அந்த அரசு வரணுங்கிறதுக்காக மட்டுமே இல்லை, முந்தைய அரசு செய்த தவறுகளை தட்டி கேட்கறதுக்காக அனுமதியாக தான் இந்த அரசுக்கு ஓட்டு போடுறாங்க. இந்த அரசு முந்தைய அரசு செஞ்ச தப்பை கேட்கும்னு தமிழக மக்கள் நம்புகிறாங்க. அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள், தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படியாவது இந்த நூலோர்கள் மீதும் நூல் போட்டவங்க மேலும் இருக்கிற அந்த திமிரில் அவங்க செஞ்ச காரியங்கள் மீதையும் பழைய காலங்களில் இந்த கடந்த பத்தாண்டுகள் அவங்க செஞ்ச தவறுகள் மேலேயும் மிகுந்த முனைப்போட நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கான தண்டனை கிடைக்க வேணும். அதுதான் தமிழக மக்களோட கோரிக்கை, அதுதான் ஒவ்வொரு தமிழனோட எதிர்பார்ப்பும். நியாயம் கிடைக்கணும், சட்டப்படியான நடவடிக்கை நடக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் முதலமைச்சர் அவர்கள் நல்ல ஒரு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். அந்த கோரிக்கையை வைத்து இந்த கனவு முடிக்கிறேன்.